யோகி ராம் சுரத்குமார் அவர்களுடைய திவ்ய சரித்திரம் பார்த்துன்னு வரும் அந்த மழையோட மத்தியில உள்ள அருணாச்சலம் அப்படிங்கிற அந்த சொல் மலர் அவருக்குள்ள பூத்தது ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்லுவார் எப்பவுமே எஜமானன் அடிமை அப்படிங்கிற பாவம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா இந்த அகங்காரத்துக்கு தன்னைத்தானே அழிச்சுக்கிற கூடிய திறனே கிடையாது தான் அழிஞ்சாதான் அது தெரியும் அப்படிங்கிற புத்தி பூர்வமாக ஒரு சாதகம் தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பான் ஆனால் இந்த காமினி காஞ்சனம்ங்கிற ரெண்டும் அதை அழிய விடாம தடுக்கும் அப்போ தன்னை இறைவனுக்கு அடிமை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே அவன் அந்த ஒவ்வொரு செயலும் பண்ணும்போது இந்த நான்குற அகங்காரத்தோட எல்லை அவனுக்கு நடக்க செயலாற்ற ஆரம்பிக்கும் அதனால் இறைவனை எப்பவுமே எஜமானனாகவும் தன்னை அடிமையாகவும் நினச்சிக்கிறது நல்லது அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அடிக்கடி சொல்கிற வழக்கம் யோகி சுரத்குமார் அப்படிங்கிற பெயர் கூட தெரியாத அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதாவது வரு வருடத்தில் யோகி ஆனவர் பீகாரை விட்டு தென்னிந்தியாவை நோக்கி கிளம்புற அந்த ராமபிரம்மம் அவருக்குள்ள தந்தையாக இருந்து அவரை வழி நடத்தித்து அவர் வந்து அதை ஃபாதர் அப்படின்னு தான் சொல்லுவார் உலகத்தில் யாருமே கற்பனை செய்ய முடியாத உறவு அவளுக்குள்ள இருந்தது யோகி தன்னை பிச்சைக்காரன் அப்படின்னு தன்னை தானே அப்படி தான் அழைச்சிண்டர் அந்த பிச்சைக்காரன் எஜமானரை இறைவன் அவர் தான் என்னோடய தந்தை அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தார் உலகத்தில் இருக்கிறவா எல்லாரும் நன்னா கேளுங்கோ என்கிட்ட இங்கே ஒன்றுமே இல்லை ஏன் யார் இடத்துலையுமே ஒன்றுமே இல்லை நான் என்னை பிச்சைக்காரன் அப்படின்னு உணர்ந்த அந்த கணத்தில் என் தந்தை எனக்கு யா நான் யாருன்னு காமிச்சி கொடுத்தார் அதனால் எல்லாத்தையுமே என் தந்தை தான் இங்கே பண்ணுறார் என் தந்தை தான் எங்கேயுமே இருக்கார் நீங்கள் செய்கிறேள் அப்படிங்கிற முயற்சி வடிவத்தில் இருக்கிற அந்த விருப்பத்தை கொஞ்சம் உத்து பாருங்கோ அதனால் எதுவுமே செய்ய முடியாது எது நடக்கிறதோ அது எல்லாமே என்னோட தந்தையோட விரை விருப்பப்படியே நடக்கிறது அவர் யோகி வந்து தந்தை தந்தைன்னு சொல்றது அந்த பகவானை அந்த தந்தை விருப்பப்படியே நடக்கிறது அதுதான் சரியானது இந்த பிச்சைக்காரனுக்குள்ளேயும் அந்த தந்தையே இருக்கிறார் அவரே இவனையும் இயக்கிறார் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார் தந்தை மகன் அப்படிங்கிற உறவு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் தந்தை பிச்சைக்காரன் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும் ஏன் தெரியுமா இந்த உலகத்திலேயே தந்தை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண லௌகீக தங்கை தந்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு சொத்துகள்லாம் தரலாம் நல்ல கல்வி தரலாம் எல்லாம் தரலாம் ஆனால் எல்லாமே அழிஞ்சு போயிடும் ஆனால் இந்த பிச்சைக்காரனோட தந்தை அழியாத செல்வத்தை எப்பவுமே விலகாத ஒரு செல்வத்தை கொடுத்துருக்கார் அப்படின்னு யோகி செல்வர் என் கிட்ட எந்த உலகியல் அறிவுமே இல்லாமல் போயிடுத்து எல்லாத்தையும் என் தந்தை அழிச்சிட்டார் நீங்கள் சேகரி சேகரம் பண்ணுறேலே நாலேஜ்னு ஒன்று அறிவுன்னு ஒன்று அது நீங்கள் கிடையவே கிடையாது அதை என் தந்தை அழிச்சிடுவார் இதோ இந்த பிச்சைக்கார கோலம் எல்லாத்தையும் அழித்து விட்டதே குறிக்கிறதுக்கு தான் இந்த பிச்சைக்கார கோலம் பிச்சைக்காரங்கிறது எதுவுமே இல்லாதது எதுவுமே இல்லாதது அப்படிங்கிறது எதுவுமே தேவைப்படாதது அப்படின்னு அர்த்தம் எதுவுமே தேவைப்படாதது ஏற்கனவே எல்லாமா என் தந்தை இருக்கிற போது எது எனக்கு தேவை இங்கே இந்த இடத்துல மனசுங்கிறது தோற்று போய் இந்த கோலத்தை ஏற்றுக்கக்கூடிய ஒரு நிலை தான் இந்த பிச்சைக்கார நிலை இந்த உடம்பு வாழறதுக்கு உணவு அவசியம் அதை ஏற்றுக்கிறதுக்காக ஒரு கொட்டாங்குச்சியை அவர் கலையமாக கையில் வச்சுக்கிறார் உடம்பு தன்னைத்தானே பாதுகாக்கிறதுக்காக அந்த யாசகத்தை கேட்கும் மனசு மனசுங்கிறதுக்கு இனிமேல் இந்த உலகத்தில் போய் எதுவுமே அனுபவிச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயமே எதுவுமே கிடையாது எதுவுமே அது கேட்காது அதுதான் பிச்சு நிலை பிச்சை ஏற்கிற நிலை அதுதான் மனசு இனிமே உலகத்துக்கிட்ட போய் உன்னை அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு எதையுமே கேட்கவே கேட்காது எதுவுமே இல்லாமல் ஆகு அப்படிங்கிறது தான் அவருடைய தந்தை அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கார் இதோ இந்த பிச்சைக்காரன் நடக்கிறானா அப்படின்னா அப்படி கிடையாது அவரே தன்னை தானே அந்த மாதிரி கேட்டுக்கிறார் இல்ல என் தந்தை தான் என் கால்களை இயக்குகிறார் அப்படிங்கிறார் இதோ அங்க ஒருத்தர் உணவு தருவார் அப்படின்னு சொன்னா அங்க போய் நிற்பார் இது யார் சொல்லணும் தந்தை சொல்லணும் அங்க கொடுக்குற உணவை இந்த வயிறு ஏத்துக்கும் இந்த தொடர் வண்டியில் ஏறு அப்படின்னு அவருடைய தந்தை சொன்னா அதுல ஏறுவர் இறங்குனா இறங்குவர் இந்த பிரபஞ்சம் முழுக்க எல்லாத்துல இருந்தும் எல்லாத்துக்கு பின்னாடி இருந்தும் அந்த தந்தை தான் அசைவி அசைவிக்கிறார் அப்படிங்கிறத யோகி பார்க்குறார் வட இந்தியாவில் பெயர் கூட தெரியாத ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் உட்காண்டிருக்கார் உள்ள ஜபம் போய் அது பாட்டுக்கு ஜபம் பண்ண 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 அது அஜபா அப்படிங்கிற அந்த உயர்ந்த நிலையில இருக்கு பப்பா ராம்தாஸ் உபதேசம் பண்ணின ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய்ராம் அப்படிங்கிற அந்த மந்திரம் உள்ளுக்குள்ளே உருண்டுண்டே இருக்கு கட்டவரல் அந்த மந்திர துவனியோடு சேர்ந்து உருட்டின்ண்டே இருந்தது சின்ன கொட்டாங்கச்சி மாதிரி அந்த சிரட்டையில் உணவு யாரோ கொடுத்த உடனே அந்த உணவை சாப்பிடும்போது நாலஞ்சு பருக்கைகள் கீழே அந்த சோறு கீழே சிந்திடுது மெல்ல அதை எடுக்க போன சட்டுனை தன்னை மறந்துடுற சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஓசைகள்லாம் அருந்து போச்சு எங்கேயோ சாய் சாய்னு யாரோ டீ விற்கிறவன் குரல் கூட மறைஞ்சு போச்சு காற்று வீசுறதோ இல்லையா அப்படின்னு நினைக்கிற போதே அவரோட ஒட்டுமொத்த பார்வையும் அந்த சோற்று பருக்க மேலேயே இருந்தது அங்கே விழுந்தது என்னமோ நாலஞ்சு தான் காது ரொம்ப கூர்மையாக இருக்கிறத யோகி உணர்ந்தார் கையிலிருந்து நழுவின பருக்கைகள் ஏதோ மாதிரி ஒரு சத்தம் எழுப்பித்து என்ன சத்தம் அப்படின்னு பாக்கும்போது அந்த பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு அசைவும் தன்னுள்ள ஒரு இசைவாக ஒரு முழு தாக்கத்தை ஏற்படுத்துறத அவர் உணர ஆரம்பிக்கிறார் அந்த பருக்கைகளை உத்து பார்க்கும்போது கண்களுக்கு ஏதோ மலை ஒன்று குறுக்கு வாட்டமாக இருக்கிற மாதிரி படுறது அவருக்கு இது என்ன என்னுடைய தந்தை இந்த சோற்று பருக்கைகளே உத்து பார்க்க சொல்கிறாரே அப்படின்னு அந்த சோ சோற்று பார்க் பருக்கைகளே உத்து பார்த்துட்டே இருக்கார் பார்வையை விளக்கவே இல்லை ஆச்சரியமாக அந்த சோற்று பறுக்கைகளை தேடிண்டு எறும்புகள் மெதுவாக நகர்ந்து வருது அந்த வெறு எறும்புகளை நல்லா உத்து பார்க்கும்போது ஏதோ காலாட்பட வீரர்கள் மாதிரி கைகளை அப்படியே கத்தி மாதிரி ஈட்டி மாதிரி நடந்து வருது அது சோற்று பருகளை சுற்றி நாலஞ்சு எறும்பு சுற்றி வளச்சது அந்த சின்ன எறும்போட முகத்துலேருந்து நீளமான ஒரு ஊசி மாதிரி ஒன்று வெளிப்பட்டு அந்த சோற்று பருக்கையை தொலைச்சது அந்த கால்கள் அந்த பருக்கைகளை சுற்றி வளைச்சி பின்னித்து இப்போ முதல்ல ரெண்டு கால்களை தூக்கி திருப்பியும் பின்னாடி இருக்கக்கூடிய கால்கள் வந்து மெல்ல நடக்க ஆரம்பிச்சது இதே மாதிரி மூக்குல ஊசி மாதிரி குத்தி குத்தி அந்த எறும்புகள் போகிறத பார்க்குறார் ஆஹா ஆஹா என் தந்தை எத்தனை அற்புதமானவர் ஸ்ரீராம் கி ஜெய் கி ஜெய் அப்படின்னு யோகி சத்தம் போடுறார் இந்த பிரபஞ்சம் எவ்வளோ அற்புதமானது இங்கே நான் என்ன செய்கிறேன் வெறும்ன பார்க்குறேன் ஆனால் அது எல்லாவற்றுக்குள்ளும் இருந்துண்டு தந்தை தான் எல்லாத்தையும் நடத்துறார் இந்த பிரபஞ்சத்தோட அற்புத படைப்பை பார்த்து யோகி வியந்து போய் எல்லாத்தையும் பார்க்குறார் இந்த மகத்தான பிரபஞ்சத்தோட தந்தையானவர் பிச்சைக்காரனான தன்னோட மகனை பார்த்து ரொம்ப அழகா புன்னகேசி பண்றார் யாரோ தன் பின்னாடி நிற்கிறத யோகி உணர ஆரம்பிக்கிறார் அனைத்துமா இருக்கக்கூடிய அவருடைய தந்தை தன்னோட படைப்பை ஒரு யோகி ரசிச்சு பார்க்கறத தந்தையும் ரசிக்கிறார் தந்தையும் அதை பார்த்து ரசிக்கிறது யோகிக்கு தெரியறது யோகி ரொம்ப வெடித்து சிரிக்கிறார் இந்த பிரபஞ்ச தந்தை ஏதோ சொல்ல பிச்சைக்காரனை பிச்சைக்காரன்ட்ட சொல்ல வரார் அப்படிங்கிறது யோகிக்கு தெரியறது மகன் சிரிக்க வெடிச்சு சிரிக்க இன்னும் புரண்டு புரண்டு சிரிக்க பக்கத்தில் இருந்த யாரோ ஒரு போலீஸ் அதிகாரி ஏ பைத்தியம் ஏன் இப்படி தனியாக சிரிச்சின் இருக்க ஏன் இந்த மண்ணில் புரண்டு புரண்டு சிரிக்கிற எல்லா சாதத்தையும் இப்படி இறைக்கிற உனக்கெல்லாம் சாதம் கொடுத்தனே என்ன சொல்லணும் எழுந்துப்போ பைத்தியம் பைத்தியம் அப்படின்னு போது அந்த பிரபஞ்ச படம் அவர் முன்னாடி அப்படியே எதிர விரியறது உலகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பிரம்மாண்டம் வரைக்கும் எல்லாமே தந்தை தான் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு விஷயமும் அவர் தந்தையோட லீலை அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கிறது யோகிக்கு அந்த குழந்தை யோகி தந்தையோட அந்த அண்ட பேரண்ட லீலைகளை வியந்து பார்த்துண்டு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அருணாச்சலம் அப்படிங்கிற திருவண்ணாமலை நோக்கி வரார் அங்கே வந்து சேர்றார் அவர் வந்து சேரும்போது ஒரு சாயந்தர வேலை அது மெல்ல சூரியன் மேற்க சரியிறத யோகி ரொம்ப தொலைவில் இருந்தே பார்க்குறார் சூரியன் மெல்ல மெல்ல அருணாச்சலம்ங்கிற அந்த மலைக்கு பின்னாடி சரியாக ஆரம்பித்தது மலைக்கு பின்னாடி மயில் விரிச்ச மாதிரி அந்த கதிர்களை பார்க்கும்போது மலையோட உச்சியில் அந்த சூரியன் மெல்ல விழ ஆரம்பிக்கிறது அப்போ செக்கச்ச அந்த வானம் மாற ஆரம்பிச்சிருந்தது சிவந்த அருணா அப்படிங்கிற அம்மையோட தரிசனம்தான் முக் முதல் முதல்ல அவருக்கு கிடச்சிது செக்க சிவந்த சேலையோட வானம் பூராவும் அவ பரவி இருந்தாள் அதுக்கப்புறம் மஞ்சள் நிறப்பொடியை யாரோ வானத்தில் வாரி இறைச்ச மாதிரி அருணையோட உச்சி அந்த வானம் முழுக்க அப்படியே ஒரு வர்ண ஜாலமாக இருந்தது மெல்ல சூரியன் ஒளி குறைய ஆரம்பிச்சது இருள் சூழ்ந்தது சூரியன் இல்லாமல் எருண மலையை பார்க்கும்போது ஏதோ கோட்டு வடிவம் மாதிரி தெரிஞ்சது உச்சியை உத்து பார்க்கும்போது சிவலிங்கத்தோட லிங்க வடிவா அவருக்கு தெரிஞ்சது சட்டுன்னு உச்சியிலிருந்து அந்த அக்னி ஒன்று தகதகன்னு ஜுவால மாதிரி எரிஞ்சது வெடி சத்தம் அப்படியே விண்ண அதிர செஞ்சது அருணாச்சலா அருணாச்சலா அருணாச்சலான்னு எல்லா பக்கமும் ஒரு கோஷம் அதை சுற்றி பார்க்கும்போது தான் தன்னை சுற்றி ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கா அது கார்த்திகை தீபத்தோட நாள் அதை தான் தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பிரஜினி அவருக்கு வந்தது மெல்ல திரும்பி தான் பக்கத்தில் பார்த்தும் பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான கரங்கள் மலையை நோக்கி அருணாச்சலா அருணாச்சலான்னு எல்லாரும் கோஷம் போடுறான் இவரும் ஃபாதர் ஃபாதர் ஃபாதர்னு ஆங்கிலத்தில் அந்த கூட்டத்துக்கு மத்தியில் யாருக்கும் தெரியாமல் அழுதுண்டே சொல்லின்னு இருக்கார் அப்போ ரமணாசிரமத்தில் கண்களை மூடின்னு ஒருத்தருக்கு மட்டும் இது தெளிவாக கேட்டது அவர் மெல்ல எழுந்துக்கிறார் அவர் நிச்சயம் வருவார் அப்படின்னு ரமணாசிரமத்தோட வாசலில் வந்து காத்துன்ட்ருக்கார் இது பொய் கிடையாது எங்கேயோ ஒரு யோகி சித்த புருஷர் அப்பா அப்பான்னு ஆங்கிலத்தில் அழறது அவருக்கு காதில் தெளிவாக கேட்கறது வெளியில் வந்து காத்துட்டுருக்கார் அந்த மகானுபாவரோட பெயர் டி கே சுந்தரேஸ்வர ஐயர் பகவான் ஸ்ரீ ரமண பக்தர்களில் ரொம்ப அணுக்கமான ஒரு சீடர் அவர் ரமண மகரிஷியோட வாழ்ந்திருந்த அத்தனை அடியார்களை குறித்தும் அவருக்கு தெளிவாக தெரியும் யோகி ராமணாசிரம வாசல்ல வந்து நின்னபோதே ஏற்கனவே ஒருத்தருக்கொத்தர் ரொம்ப தெரிஞ்சின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கொத்தர் எதிர் எதிர்கொள்கிறா சிரிச்சுண்டே எதிர்கொள்கிறா நீங்கள் டி கேஎஸ் ஐயர் தானே அப்படிங்கிறார் யோகி உடஞ்ச தமிழில் அவர் கேட்டவுடனே ஆஹா இவர் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்திருக்காரே அப்படின்னு அவர் ஞாபகப்படுத்திக்கிறார் யோகியை பார்த்து என்ன யோகியா அப்படின்னே யோகி அப்படின்னு அவர் வார்த்தை சொன்னோடனே யோகியா அப்படின்னு யோகியே கேட்டுக்கிறார் ஆமாம் நீங்கள் யோகி அப்படின்னு அவர் தெளிவாக சொல்கிறார் இல்லை நான் பிச்சைக்காரன் என் தந்தை என்னை அப்படித்தான் வச்சுருக்கார் அப்படிங்கிறார் அதுக்கு டிகே டிகே டி ஐயர் சொல்கிறார் அது சரி நீங்கள் உங்களை யாருன்னு அடையாளம் காட்டாத மறைச்சி வச்சிருக்கலாம் ஆனால் இவனுக்கு உங்களை யாருன்னு தெரியும் அந்த தெரிஞ்சுக்கிற சக்தியை ரமண பகவான் எனக்கு கொடுத்துருக்கார் நீங்கள் யோகி ராம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுட்டேன் அப்படிங்கிறார் யோகி வந்து சிரிச்சுட்டே டிகே கே ஐயர் நீங்கள் என்னென்னவோ சொல்கிறீலே அப்படின்ன என் தந்தை என்னை இப்படித்தான் வச்சுருக்கார் அப்படிங்கிறார் டிகேஎஸ் ஐயர் வந்து திருப்பவும் உங்கள் தந்தை என்ன பேர் வச்சுருக்கார் யோகி சொல்லுங்கோ ஏன் தயங்குறேன் சொல்லுங்கோ அப்படிங்கும்போது யோகி மெல்ல தயங்குறார் ஏதோ அவர் மனசில் வந்து ஒரு கருணை அப்படியே நெஞ்ச புழியறது பிரசவத்தில் துடிக்கிற தாய் மாதிரி ஏதோ ஒரு அவஸ்தை அவரை அழுத்துறது டிகேஎஸ் ஐயர் அவரோட தோலை தொட்டு பக்கத்துல உத்திச்சுக்கிறார் எங்க உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த ராம் சுரத் குன்வர் இறந்து போயிட்டான் இப்போ தந்தை மட்டுமே இருக்கிறார் அப்படிங்கிறார் ஆஹா ஆஹான்னு டிகேஎஸ் அவர் கைகளை இறுக்கி பிடிச்சிட்டு கண்களை ஒத்திக்கிறார் கான் கால்களை தடவி கன்னத்தை வருட வருஷ் டிகேஎஸ் டிகேஎஸ் என்ன இது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பதறி போடுறார் யோகி டிகேஎஸ் ரொம்ப கூர்மையா பார்க்கிறார் யோகியை பார்க்கும்போது யோகியோட முகம் அப்படியே ஞான சுடர் மாதிரி ஜொலிச்சது அப்படியே அவரையே பார்த்துட்டு இருக்கார் அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது என் தந்தை இந்த உலகிற்கு ஒரு நாமத்தை அளித்திருக்கிறார் அது இந்த பிச்சைக்காரன் மூலம் அளிக்கிறார் அது இந்த பிச்சைக்காரனின் நாமம் அல்ல டி கே ஐயர் இந்த நாமமே யோகி ராமசுரத்குமார் என்பதாகும் அப்படின்னு சொல்லும்போது டி கே எஸ் கேட்டுருக்கார் இந்த நாமம் யோகிட்ட இருந்து நேராக வந்ததுனால அந்த தந்தையே உள்ளுக்குள்ள இருந்து அந்த பெயரை ஓதுவிச்சதுனால அந்த நாமம் சட்டுன்னு டி கேஎஸ் அப்படிங்கிற யோகி ராம் சுரத்குமாரோட தந்தையான பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷியோட சீடருக்கு சீடருக்குத்தான் முதல் உபதேசம் ஆச்சு அந்த நாமம் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் அப்படின்னு டிகேஎஸ் மூணு முறை அவரை நோக்கி அந்த நாமத்தை சொல்றார் ரெண்டு பேரும் அந்த கார்த்திகையோட குளிர்ல மாறி மாறி இந்த நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தபோது அந்த மலையோட உச்சியில இருந்த ஜோதியோட ஜுவாலை அப்படியே அவர் ரெண்டு பேரையும் அணைச்சிண்டது